நான் இன்னும் வரல, நீ லேட்டாக வந்திருக்க, இன்னும் ஆர்டர் வரல, இன்னைக்கு தான் டெலிவரி ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வா. திங்ஸ்லாம் இறக்கி வைக்கணும், நிறைய திங்ஸ் வேற ஆர்டர் பண்ணியிருக்கேன். சரியா, நிலா வேற வர்றா. ஷில்ஃபாக்கா, உங்கள் வீட்டு அட்ரஸ் கேட்டுட்டு முனையில் ஒருத்தவர் லாரி வச்சுட்டு நிற்கிறாருக்கா. ஏதாவது திங்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தீங்களாக்கா? டெலிவரி பண்ணணுன்ட்டு உங்கள் வீட்டு அட்ரஸ் கேட்டாங்க, நான் சொல்லியிருக்கேன்க்கா, அங்கேருந்து வந்துகிட்ருக்கு. உங்களுக்கு தானே? அம்மா நிலா, எங்களுக்கு தான் எங்கள் வீட்டு அட்ரஸ் சொல்லிட்டீல்ல? சொல்லிட்டாக்கா, அந்த வந்துகிட்டு இருக்காருக்கா, கரெக்டாக வந்துடுவார். நான் கரெக்டான உங்கள் வீட்டு அட்ரஸ் சொல்லிட்டேன், நான் வரேன்க்கா, போயிட்டு வரேன். நிலா சொன்ன மாதிரி ஒரு வண்டி வந்துருச்சு, இந்த வண்டியா தான் இருக்கும் போல. ஆமா ஆமா, எல்லாத்தையும் பார்க்க கிறிஸ்மஸ் திங்ஸ் மாதிரியே இருக்குது. நான் போட்ட திங்ஸ் மாதிரி தான் இருக்கு. பசங்களா எல்லாரும் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க, எல்லாத்தையும் இறக்கி வைக்கணும். ஹலோ மேடம், இது ஷில்பா அவங்க வீடா? ஷில்பாங்கிறவங்க நேமுக்கு நிறைய கிறிஸ்மஸ் திங்ஸ்லாம் ஆர்டர் வந்திருக்கு, டெக்கரேஷன் திங்ஸ்லாம் எல்லாம் இங்கே இறக்கிடலாமா? ஆமாம் சார், எங்களுக்கு தான், எங்கள் நேம் தான் அது, இங்கே இறக்கிடுங்க எல்லாத்தையுமே. ஓகே மேடம், அந்த டெலிவரி பாய் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்க, வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே சார், என்கிட்ட லிஸ்ட் இருக்குது, அந்த லிஸ்ட்டை வச்சுட்டு இதில் என்னென்ன திங்ஸ்லாம் டெலிவரி பண்ணுறீங்கன்ட்டு நான் செக் பண்ணிக்கிறேன். இந்த திங்ஸ் எல்லாமே டெக்கரேஷன் அண்ட் கிஃப்ட்டுக்காக ஆர்டர் பண்ணியிருந்தது, கரெக்டான டைமுக்கு டெலிவரி பண்ணிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இதை சேஃபாக அப்படியே எல்லாத்தையுமே இறக்கி வச்சுருங்க, எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லான திங்ஸுங்க. ஓகே மேடம், அதெல்லாமே அவங்க கரெக்டாக பண்ணிவிடுவாங்க. தம்பி அதெல்லாம் பார்த்து எடுத்து வைப்பான். மேடம், நீங்கள் கீழே வைக்கும்போது உங்கள் திங்ஸ் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க, செக் பண்ணி. ஆமாம் ஆமாம் மீனா, எல்லா திங்ஸும் இறக்குனதும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சரியா, இதை வச்சுட்டு தான் நம்ம நாளைக்கு டெக்கரேஷன் பண்ணி கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணணும். புட்டா எல்லாரையும் வர சொல்லிடுங்க நாளைக்கு. மேடம், நீங்கள் ஆர்டர் பண்ண திங்ஸ் எல்லாமே இருக்குல்ல மேடம், கரெக்டாக எல்லாத்தையுமே டெலிவரி பண்ணிட்டோம், இதில் ஒரு சைன் பண்ணிடுங்க, நாங்கள் போயிட்டு வர்றோம். எல்லாமே கரெக்டாக இருக்குது சார், தேங்க்யூ. வந்து எடுத்து காட்டுறேன் எல்லாத்தையுமே, உங்கள்கிட்ட காட்டி நீங்கள் தான் எல்லாமே டெக்கரேஷன் பண்ண போகிறீங்க. டெக்கரேஷன் எப்படி பண்ணணுன்ட்டு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு பாய்ஸ் எல்லாருமே வர சொல்லுங்கள், கேர்ள்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்க, புட்டா விஜய் எல்லாருமே வர சொல்லுங்கள், பப்ளூலாம் கண்டிப்பாக. இது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, இந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரியே உள்ளே இருக்கும். இது கிறிஸ்மஸ் ட்ரீ இல்லாமல் கிறிஸ்மஸ் எப்படி செலிப்ரேட் பண்ணுறது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா டாலாகவும் இருக்குல்ல, மேலே ஒரு ஸ்டாரும் வச்சுருக்காங்க. இதில் லைட் இருக்கா இல்லையா நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். லைட் இருக்குது பார்த்தீங்கன்னா, கீழே ஒரு சுவிட்ச் இருந்துச்சு, அதை ஆன் பண்ணோன்னே லைட் எவ்வளோ சூப்பராக எழுது. சில்வர் கலர் அண்டு கோல்டு கலர்லலாம் இருந்துச்சு, நான் இந்த சில்வர் கலர் செலக்ட் பண்ணேன். ஆமாம் நல்லா இருக்குல்ல, லைட்டை ஆஃப் பண்ணி வச்சுருவோம், நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணணும் நியூ இயர் வரைக்கும். இது கூட பால் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல் பால் வாங்கியிருந்தோம். நம்ம வீட்டையே இந்த மாதிரி பால்ஸ் வச்சு கலர் கலர் த்ரெட் பால் வச்சு டெக்கரேஷன் பண்ணுவோம், அதிலே பெருசு சின்னதெல்லாம் வாங்கியிருக்கேன்னா. நெக்ஸ்ட்டு சாண்டாலேயே சாண்டாவோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி டால்லாம் வாங்கியிருக்கேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, அழகாக உட்கார வச்சா உட்காரும். நம்ம இது எங்கெங்கே வச்சு டெக்கரேஷன் பண்ணணுமோ அவங்கெல்லாம் வச்சு சூப்பராக இதை டெக்கரேஷன் பண்ணிக்கலாம், எவ்வளோ க்யூட்டாக இருக்குங்க பாரு. இது மூணுமே ரொம்ப அழகாக இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி செரி மாதிரி ஒரு ஃப்ரூட்ஸ்
பால் வாங்கியிருந்தேன். இதெல்லாமே தெர்மோகோலில் யூஸ் பண்ணுற பால், வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இதுவுமே டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரோப் பண்ணுறதுக்கு கலர் கலர் ரோப் வாங்கியிருந்தேன். இது கூடவே குட்டி ஒரு டால் வாங்கியிருந்தேன், ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. சாண்டா பாருங்கள், இந்த சாண்டா எப்படி இருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குல்ல, க்யூட்டாக. இதை வச்சுட்டு நம்ம வீட்டை நாளைக்கு நல்லா டெக்கரேஷன் பண்ணி செலிப்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு புட்டா இவங்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி கிறிஸ்மஸ் மாஸ்க் வாங்கியிருந்தேன். கிறிஸ்மஸ் தாத்தா பியர்டு, இது கண்ணாடி, இதுக்குள்ளே ரெண்டு குட்டி குட்டி கிறிஸ்மஸ் தாத்தா இருக்க மாதிரி ரெண்டு கண்ணாடி இருக்கா. இதெல்லாம் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி பார்த்து பார்த்து ஆர்டர் பண்ணியிருக்கேன்ல. தேங்க்யூ மேடம். இந்த திங்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஏய் குட்டீஸ் மீனா, எல்லாருக்கும் இந்த திங்ஸ்லாம் பிடிச்சிருக்கா? இதை வச்சுட்டு தான் நம்ம டெக்கரேஷன் பண்ண போகிறோம். நாளைக்கு ஷார்ப்பாக எல்லோரும் வந்துடுங்க, 5:00 டெக்கரேஷன் பண்ணிடலாம்.